சொன்னி பாபா போறதே முட்டை சிவா கிட்ட சிவா தப்பா நினைச்சிக்க, தொண்டை ரொம்ப கட்டி இருக்கு, என்னால சுத்தமா பேச முடியல, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், முதலே ஒரு மாதிரி இருக்கும், இப்ப ரொம்ப இதுவா இருக்கு. சோ ஐ எம் வெரி வெரி சாரி ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன். படத்துனா முட்டை சிவா கிட்ட சிவா, இது ஒரு சிம்பிள் ரிவியூ இருக்கும், என்ன சுத்தமா டைம் இல்ல, கல்ச்சுரல் அதுன்னு போய் சாவற நானு, ஏன்னா அங்க பார்ட்டிசிபேஷன் இந்த பார்ட்டிசிபேஷன். சோ என்னால டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண முடியல, என் டெய்லி லைஃப்க்கு என்னால வர முடியல. சோ என்ன தப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னைக்கே கஷ்டப்பட்டு படம் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ போடுற அளவுக்கு டைம் இது எடுத்திருக்கேன், எனக்கு சுத்தமா டைம் இல்ல. சோ குயிக் ரிவ்யூ. சோ எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துல ஹீரோ ராகவலன், கீகல் ராணி, அப்புறம் ஸ்ரீமன், சத்யராஜ் அண்ட் ஸ்கோய் சரலா அண்ட் சதீஷ் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரியே பார்த்தீங்கன்னா பூ கொடுப்பாங்க, ஒரு போலீஸ்கார என்ட்ரி ஆனாலே சும்மா எல்லாரும் மாலை மரியாதைலாம் பண்ணுவாங்க. ஸோ அவர் மாலை மரியாதை எப்படி பண்ணியிருந்தா சும்மா ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி அவர் காலை கீழே வச்சு, அது வந்து அவ்வளோவா அவங்க காட்டில் அது மட்டும் காட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸ் நிறையா சிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் எத்தனை ஒரு மனோபாவை சொல்லுவார், ஆடியன்ஸ் பார்த்து சிரிப்பாங்க, அது இது பண்ணுவாங்கன்னு. ஸோ ரொம்ப நல்லா இருந்த அந்த டைலாக்ஸ்லாம். ஆனால் உண்மை என்னன்னா அங்கே ஆடியன்ஸ் யாருமே சிரிக்கல, அதுவும் மெயினாக ஏன் சிரிக்கலன்னா சத்தியமில் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே டிக்கெட் ரிலீஸ் ஆகும், புக் பண்ணி போய் பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு புக் பண்ணவே முடியல, அந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு டவுட்டு, அதனால பாதி பேர் வரல, அதனால தியேட்டர் காலியாக தான் இருந்தது. மெல்ல மெல்ல இந்த படம் ஹிட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் எங்களுக்காக ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு. நான் சொல்ல தேவையில்லை, ஜல்லிக்கட்டுக்காக நிறைய காசு டொனேட் பண்ணியிருக்காரு, நிறைய வந்து போடாதிருக்காரு. ஒரு உடம்பு முடியாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது வந்து மெரினா பீச்சில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் பேசினாரு. ஸோ அதெல்லாம் வேறு லெவல். பட் அதையும் நம்ம படத்தையும் நம்மளால் கனெக்ட் பண்ணவே முடியாது. நான் கனெக்ட் பண்ண விரும்பலை பர்சனலாக. ஐ லவ் யூ சார், அருமையாக பண்ணுறீங்க, பட் படம்னு வந்ததா என்னால் எதுவும் சொல்ல முடியல. பட் ரிவ்யூனா அப்படி தான் இருக்கணும்னு ஜேர்னியில் நான் கற்றுக்கின ஒரே விஷயம், நீ எவ்வளோ பர்சனலாக இரு, அவளுக்கு ஒரு அண்ணன் தம்பி எதை வேணா இரு, ஆனால் ரிவ்யூ மட்டும் கரெக்டாக நான் ஒரு விஷயம் கற்றுக்கினேன். ஏன்னா என்னை நம்பி ஒரு ஒருத்தர் பார்க்க மாட்டிங்களா இந்த படத்தன்னு சொல்லி. ஸோ அந்த ஒருத்தருக்காக சொல்கிறேன், படம் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது, போர் அடிக்குது, ஓவர். இது ஒரு கமர்ஷியல் படம் தான், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இதில் தேவை தான், ஆனாலும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ நிக்கி கல்ராணி வராங்க, ஓவர் எக்ஸ்போஸ், அவங்க நடந்து வரும்போது வயிற்ற காத்தின்னு தான் வராங்க, வயிறு அந்த கொஞ்சம் சாரி வச்சு மறைச்சின்னு அந்த மாதிரிலாம் இல்லை, சாரி அப்படியே இப்படி போட்டேன் அப்படியே வயிற்ற காட்டுனா வராங்க ஓடி வரும்போது. அதெல்லாம் ரொம்ப முகசுலிக்க மாதிரி இருக்குது. அப்பாட்டுலலாம் நான் சொல்லவே விரும்பலை, ஏன்னா எங்க ஒரு பொண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமாக இருங்க. அதில் டைலாக் சொல்லுவார், அடக்க ஒடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு, காஞ்சனாலும் சொல்லுவார், இதுவும் சொல்லுவார், எனக்கு ஃபேவரட் டைலாக் தான் அதே. பட் ஆனால் பசங்களாம் வராங்க, சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்களாம் அவங்க பெரிய ரொம்ப பெரிய ஃபேன் ஆக வரான்னு சொல்கிறேன், நிக்கி கல்ராணி இல்லை. ஸோ அவருக்காக தான் படம் பார்க்க வர்றாங்க ஒரு சின்ன பசங்க, அதெல்லாம் பார்த்து அவங்க தப்பாக நினைக்காம. ஆனால் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு, டைமுக்கு டைம் ஒரு கருத்து ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது, அதுக்காக நீங்கள் போய் பார்க்கலாம். சத்தியமாக நல்லா சுத்தமாக பேச முடியலங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ராபேக் ஆகுது. அப்புறம் ராகவலன் ஃபைட் பண்ணுறது சும்மா தொட்டாலே போய் எங்கேயே போய் விழுறது, எங்கேயே போய் அடி வாங்குறது, அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் சத்யராஜை குத்துவாங்க, மூணு இடத்துல குத்துவாங்க, அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் அது ஆண்டவ புண்ணியம், அது எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் என்ன அப்படி இருந்தாலும் போலீஸ் எப்போவும் லாஸ்ட்டாக வரோம்னு இந்த படத்துலையும் காத்திருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சது. காமெடிலாம் கொஞ்சம் ஓகே, ரொம்பலாம் இல்லை. பாட்டை பற்றி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேங்க, பாட்டு ஏழு ஆறு ஏழு பாட்டு வந்துது, எல்லாம் காது குத்துது, ஒரு சீன் நல்லா கேட்க முடியல. ஆனால் ராகவராஜ் சார் டான்ஸ் மட்டும் செம்மையாக இருந்து, சான்ஸ் இல்லை, அப்படி கால் அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு ஆடுவார், அது வேற லெவல் டான்ஸ் சொல்லலாம். அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஆடுறாரு, ஆனால் பாட்டு நல்லா இல்லை, அதுதான் என் கருத்து. அமரேஷ் கணேஷ் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ண மாதிரி பாட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணினா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ஃபேன், நான் சொல்கிற அளவுக்கு உங்கள் நான் வளரல, இன்னும் மெச்சூர் ஆகல, ஆனாலும் ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறது தான். இதில் அப்புறம் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறீங்க, அது எல்லாருக்கும் ஒரு காசு, எல்லாமே காசு தான். இப்போ படம் எடுக்கிறீங்க ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு, நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்றும் அசால்ட்டாக பண்ணல. ஸோ அந்த காசு உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் வருது, ஆடியன்ஸ் அதை எப்படி ஏற்றுப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு ப்ரொடியூசர் சார் கொஞ்சம் நல்ல மியூசிக் இன்னும் பத்தாது, இல்லை டைரக்டர் கூட நல்லா பண்ணியிருக்கலாம். பழமொழியே புதுமொழியா இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாரெல்லாம் சூப்பராக இருந்தது. இன்னைக்கு செத்த நாளைக்கு போல அதெல்லாம் எனக்கு சத்தியமாக அருமையாக அந்த சீன்ஸ்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த படத்துல தான் ரொம்ப என்ஜாய் பண்ண சீனாக இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணாத சீனாக இருக்குது. பாட்டுலாம் ரொம்ப பெரிய ட்ராபேக். அண்ட் பக்கத்து பக்கத்துக்கு ஒரு ஃபைட்லாம் ரொம்ப ஓவராக இருந்தது. அண்ட் பஞ்சு டைலாக்ஸ்லாம்
அவர் சீன் வந்தாலும் பஞ்சு நல்லா கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் ஸ்லோ மோஷன் நடந்து வரும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஓகே நல்லா இருக்குது. பிரவீன் கேல் தான் பண்ணியிருக்காரு, எடிட் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி நிறையா ஷார்ட்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம ஏஞ்சி வெளியே போகாமல் இருக்க முக்கிய காரணம் எடிட்டர்லாம் சொல்வேன். படத்தில் சினிமா ஆஃபர் சர்வேஷ் முன்னாலையும் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அருமையான சினிமா ஆஃபர் சீன்ஸ்லாம் பக்கா, கிறிஸ்டல் கிளாரிட்டி, கலர் கலெக்ஷன் எல்லாம் ஆசம். கேமரா எடிட் அதில் எதுவுமே குறை சொல்ல, ஸ்டண்ட்டு மியூசிக்கில் தான் குறை சொல்கிறேன். டைரக்ஷன் டைரக்டர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா படம் வேறு லெவல். கண்டிப்பாக இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நீங்கள் பண்ணாமே விட்டீங்க, நோ இஷ்யூ, பரவாயில்ல. எங்கள் ராகவன் சாருக்காக நாங்கள் கண்டிப்பாக போய் பார்ப்போம், எங்கள் சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் தலைவர் ரிவ்யூ பண்ணுற நீ யாரா நீங்கள் கேட்கலாம், நியாயமான விஷயம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, என் படம் மதம் போய் பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதுதான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா கீழே தம்ஸ் அப் பட்டன் தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கல தம்ஸ் அப் கொடுத்துங்க. ஏதாவது கமெண்ட்ஸ்னா கீழே கொடுங்க, நல்லா கமெண்ட்ஸ் கிட்ட கமெண்ட்ஸ் என்ன கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காமல் எம்ஆருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மும்பை ராஜா பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுவே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஸோ நன்றி, வணக்கம், இன்னொரு வீடியோ மொஹம்மத், பாய்.